Hi students, in this video we are going to see about group 18 elements. Group 18 elements are called inert gases or noble gases. First வந்து occurrence பாப்போம். Occurrence பார்க்கத்தானா இது எல்லாமே gases. அப்போ இது atmospheric airல என்ன செய்து இருக்குது. Physical propertiesல பார்த்தோம்னா இந்த noble gases வந்து அட்டாமிக் ரேடியஸ் பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது ஹீலியம் டு ரேடான் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். அப்படி தான் நம்ம குரூப்பில் அப்படி தானே படிச்சிருப்போம். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அதே தான் நார்மலாக உள்ளது தான். அப்புறம் நோபல் கேஸில் வந்து அதோட பீரியடில் ஒவ்வொரு நோபல் கேஸும் அதோட பீரியடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அதுதான் இருக்கும். 18th குரூப்பில் அதனால் பீரியடில் அதுதான் லாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து அந்த பீரியடில் எடுக்கும்போது நோபல் கேஸஸ்க்கு வந்து எப்போவுமே ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் தே ஹவ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்படி தானே அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால அதிலிருந்து எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ தே ஹவ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அப்புறம் இன்னொன்று நம்ம சொல்லலாம், தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். ஏன் அப்படின்னு சொன்னால் தே ஹவ் ஸ்மால் டெண்டன்சி டு லூஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான். எலக்ட்ரான் கெயினோ இல்லை லூஸோ பண்ணால் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனுங்கிறனால ஈஸியாக எனர்ஜியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது கெயின் பண்ணாது, அதனால் அதுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, வந்து எனர்ஜி அது எது கூடயும் ரியாக்ட் பண்ணாது, அதனால தான் இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இனர்ட் கேஸஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மோனோ அட்டாமிக், கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் நான் இன்ஃப்ளேமபிள். இந்த அதோடய அன்ரியாக்டிவ்னஸ் ஹைலி அன்ரியாக்டிவாக இருக்கிறதுனாலயே இது வந்து என்ன செய்யுது நிறைய இதில் யூஸ் ஆகுது. அப்புறம் இது எல்லாமே வந்து என்னது நான் மெட்டாலிக், நிறைய மெட்டல்ஸ் கிடையாது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, நான் மெட்டாலிக் இன் நேச்சர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெஸ் ரியாக்டிவ் நம்ம சொல்லிட்டோம், ஆனால் கூட ஜெனான் கிரிப்டானுக்கு வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பை டைரக்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஜெனான் அண்ட் ஃப்ளூரின் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜெனான் வந்து ஃப்ளூரின் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் 400°C ரியாக்ட் பண்ணும்போது ஜெனான் டைஃப்ளூரைட் கிடைக்குது, XeF2 கிடைக்குது. இதே இது அசிட்டோன், நிக்கலின் அசிட்டோன் எடுத்தோன்னா XeF4 கிடைக்கும். நிக்கல் ஒரு 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வச்சோன்னா XeF6 கிடைக்கும். இந்த ரியாக்ஷனை படிச்சுக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷனில் கேட்காங்க. இப்போ நம்ம கண்டிஷனில் ஆரோ மேலே என்ன எழுதியிருக்கோ அதை பொறுத்து என்ன செய்யணும் ப்ராடக்ட் நம்ம எழுத தெரியணும். அப்புறம் XeF6 வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு 50°C சீல்டு குவார்ட்ஸ் வெசலில் எடுத்து ஹீட் பண்ணும்போது அந்த குவார்ட்ஸ் கூட என்ன செய்யும் அது ரியாக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணி XeOF4 கிடைக்கும். குவார்ட்ஸ்னால் என்னது சிலிக்கா, SiO2. அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், XeF6 ப்ளஸ் SiO2 கிவ்ஸ் XeOF4 ப்ளஸ் SiO4. இந்த ரியாக்ஷன் வந்து அப்படியே என்ன செய்யுதான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கண்டினியூ ஆகி என்ன செய்ய எப்படி இந்த ரியாக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ரியாக்ஷனில் கிடைச்ச ப்ராடக்ட் கூட SiO2 ரியாக்ட் பண்ணும். அப்புறம் ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்னது SiF4, அதை நம்ம கழிச்சு கழிச்சு எழுதிட்டாலே ஈஸியாக ரியாக்ஷன் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், XeOF4 கூட ரியாக்ட் பண்ணுது SiO2, XeO2F2 கிடைக்கும், ஒரு SiF4 ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இதே ரியாக்ஷனில் ப்ராடக்ட் XeO2F2 எடுத்துக்கிடுறோம், SiO2 கூட போடும்போது XeO3 ப்ளஸ் SiF4 கிடைக்கும், சரியா? அப்புறம் ஹைட்ராலிசிஸ், ஹைட்ராலிஸ் பண்ணும்போது வாட்டர் வேப்பரை வச்சு ஹைட்ராலைஸ் பண்ணும்போது XeF6 வந்து XeO3 என்ன செய்யுது கொடுக்குது. அது XeF6 ப்ளஸ் 3H2O கிவ்ஸ் XeO3 ப்ளஸ் 6HF. அடுத்தது ஒரு 2.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி சோடியம் பெர்சனேட் என்ன செய்யுது பெர்சனேட் கிடைக்கும். சோடியம் பெர்சனேட், இந்த சோடியம் பெர்சனேட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Na4XeO6. XeF6 கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது NaOH ரியாக்ட் பண்ணும்போது Na4XeO6ம் XeO2NaFH2O உள்ளவும் என்ன செய்யுது கிடைக்குது. அந்த சோடியம் பெர்சனேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். Mn2 அயான, அதாவது Mn2+ அயான பெர்மாங்கனேட்டாக என்ன செய்யும் கேட்டலிஸ்ட் இல்லாமலே பெர்மாங்கனேட்டாக அதால் ஆக்சிடைஸ் பண்ண முடியும்.
பாருங்கள் XeO6 ஃபோர் மைனஸ் அப்படின்னா என்னது அது Na4 XeO6 தான் அயானிக் ஃபார்மில் எழுதியிருக்கோம். Mn2 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் இருக்கும்போது ஆசிடிக் கண்டிஷனில் அது வந்து என்ன செய்யுது ஆக்சிடைஸ் பண்ணி MnO4-ஆக மாற்றுது. MnO4 தான் என்னது பெர்மாங்கனேட். KMnO4 சொல்லுவோம்ல அதே MnO4 பெர்மாங்கனேட் அயான். அது கூட XeO3-ம் H2O-வும் ஃபார்ம் ஆகுது. Xenon reacts with PtF6 and gave an orange yellow solid. XePtF6 ங்கிற solid orange color solid கிடைக்கும். This is insoluble in carbon tetrachloride. Xenon difluoride வந்து நிறைய addition compounds ஃபார்ம் பண்ணும். XeF2 2SbF5 அப்படி கிடைக்குது, அல்லது XeF2 2TaF5 இந்த மாதிரி addition compounds ஃபார்ம் பண்ணும். அப்புறம் Xenon hexafluorides வந்து போரான் ஆல்கலி மெட்டல்ஸ் கூட என்ன செய்யும், ஆல்கலி மெட்டல்ஸ் போரான் அதோடைய காம்பவுண்ட்ஸ் கூட அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனது. எக்ஸாம்பிள் பாருங்கள் XeF6BF3 XeF6MF. எம் அப்படின்னா ஆல்கலி மெட்டல். ஆல்கலி மெட்டல் என்னது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சிசியம் படித்தோம் 11th ஸ்டாண்டர்டில். அது அந்த ஆல்கலி மெட்டல்ஸ் அது கூட என்ன செய்ய அடிஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் XeCl2 இருக்கிறதுக்கு சில எவிடன்சஸ் நமக்கு கிடச்சிருக்கிறான். அப்போ கிரிப்டான் வந்து கிரிப்டான் டைஃப்ளூரைட் ஃபார்ம் பண்ணும். வேணன் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜஸ் பாஸ்டு த்ரூ கிரிப்டான் அண்ட் ஃப்ளூரின் அட் 180 டிகிரி சென்டிகிரேட். 180 டிகிரி சென்டிகிரேட்டில் கிரிப்டான் ஃப்ளூரின் கூட எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பாஸ் பண்ணும்போது நமக்கு கிரிப்டான் டைஃப்ளூரைட் என்ன செய்யுது கிடைக்குது. இந்த அல்லது என்ன செய்கிறாங்க SbF5 கூட அதை சேர்க்கும்போது KRF2 2SbF3 அந்த மாதிரி என்ன செய்யணும் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் Xenon. இது நமக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். XeF வந்து SP3D ஹைப்ரிடைசேஷன் லீனியர் ஸ்ட்ரக்சர். XeF4 வந்து SP3D2 ஹைப்ரிடைசேஷன் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். இதுவும் எல்லாமே நம்ம என்ன VSEPR தியரி வச்சு தான் செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் XeF6 வந்து SP3D3 ஹைப்ரிடைசேஷன் டிஸ்டார்டட் ஆக்டோஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். XeOF2 வந்து SP3D ஹைப்ரிடைசேஷன் டி ஷேப்பில் இருக்கும். XeOF4 வந்து SP3D2 ஹைப்ரிடைசேஷன் ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். XeO3 வந்து SP3 ஹைப்ரிடைசேஷன் இது பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். சரியா, அடுத்து யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ். யூசஸ் வந்து என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இனட்னஸ். நோபல் கேஸ் வந்து இனட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு நிறையா ப்ராக்டிக்கல் யூசஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஹீலியம். யூசஸ் ஆஃப் ஹீலியம் வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இது நல்லா படிச்சுக்கணும். இது வந்து நம்ம சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்களா, டைவிங் போகிறவங்க டைவர்ஸ் அந்த கடலுக்கடியில் போகிறவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகும்போது வெறும் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன் பெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயின் வந்து வருமா. அப்படி இல்லாமல் ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. சரி, அதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங், அந்த ஹீலியம் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு, மெட்டல்ஸை வந்து வெல்ட் பண்ணும்போது ஒரு இனட் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீலியம் ஹேஸ் லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட், அதனால் க்ரையோஜெனிக்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இட் வில் ஈஸிலி ஃப்ளோட் இன் ஏர். அதனால் இந்த பலூன்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பலூன்ஸை மேலே பார்த்து பறக்க விடுவாங்கள்ல, அந்த பலூன்ஸ்லாம் ஹீலியம் கேஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கும். அடுத்தது நியான். நியான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் லேம்ப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த ஒரு ப்ரில்லியன்ட் ரெட் கலரில் என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ண உடனே ப்ரில்லியன்ட் ரெட் க்ளோ வந்து அதில் இருக்கும். சரி, அப்படி நல்லா பளிச்சுன்னு என்ன செய்யும் எரியும். அதனால் இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் லேம்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கான் வந்து நம்ம பல்பில் எலக்ட்ரிக் பல்பில் அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும்போது அது ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இனட் கேஸாக அதில் என்ன செய்கிறாங்க அதை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கிரிப்டான். கிரிப்டான் வந்து ஃப்ளூரசன் பல்பில் ஃப்ளாஷ் பல்ப்ஸில் யூஸ் ஆகுது. அப்புறம் ஏர்போர்ட்ஸில் வந்து அதாவது இந்த கிரிப்டானுடைய லைட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா டென்ஸ் ஃபாகு கூட என்ன செய்யும் ஈஸியாக பெனட்ரேட் பண்ணி போகும்.
அதனால் ஏர்போர்ட்ஸில் அப்ரோச்சிங் சிக்னல்ஸாக என்ன செய்கிறாங்க, நம்ம கிரிப்டான் கேஸை, கேஸ் லேம்ப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஜெனான். ஜெனான் வந்து ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸில், ஃப்ளாஷ் பல்பில், லேசர்ஸ்லலாம் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு இன்டென்ஸ் லைட் என்ன செய்யும், எமிட் பண்ணும். அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து டக்குன்னு உடனே இன்ஸ்டன்ட்லி இட் எமிட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் லைட். அதனால் இதை வந்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் பல்ப்ஸில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரேடான். ரேடான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், யூஸ்ட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ். காமா ரேஸ் சோர்ஸாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதை வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, ஸ்மால் கேப்சூல்ஸாக சீல் பண்ணி அதை வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுடைய பாடியில் வச்சோன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், அந்த தேவையில்லாத அந்த க்ரோத்தை, கேன்சர் க்ரோத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சு விட்டுரும், டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இந்த யூசஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும். இதில் ஹீலியம் ஆர்கானுடைய யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட நமக்கு தேர்ட் யூனிட் முடியுது. தேங்க்யூம்மா.